அஸ்ஸலாம் அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஆதில் அம்மா சமையல். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 2 வயசு குழந்தைக்கு டிசைனர் ஃப்ராக் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது 1.5 வயசு குழந்தையிலேருந்து 2 வயசு குழந்தை வரைக்கும் போடலாம். இதற்கான அளவும் மெஷர்மெண்ட் அண்ட் கட்டிங் ஸ்டிச்சிங் ரெண்டுமே வந்து சேர்த்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த லைனிங் கிளாத் தான் நம்ம வந்து கட் பண்ணணும். அதற்கான லைனிங் கிளாத் நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து 4 மடிப்பாக மடித்து போட்டுக்கோங்க. 4 மடிப்பாக மடித்து போட்டு லென்த் வைஸ் வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து லென்த் வைஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். லென்த்து வந்து எனக்கு 9.5 இன்ச் வந்து தேவைப்படுது. 9.5 இன்ச் நான் வந்து லென்த்து வச்சுட்டு பாடி வந்து மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 24 இன்ச், அதில் வந்து ப்ளஸ் வந்து 6 வந்து நம்ம ஆட் பண்ணணும். 4 டிவைட் பண்ணி எடுத்துக்கணும். இதுதான் வந்து நமக்கு வந்து பாடி அளவு. இதுக்கப்புறமா வந்து ஷோல்டர் வந்து 5.5 இன்ச், ஆர்ம் ஹோல் வந்து 4.5 இன்ச். இதை மார்க் பண்ணிகிட்டே நம்ம வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கலாம். நெக்கோட அகலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 இன்ச் அகலம் நான் எடுத்துருக்கிறேன் குழந்தைன்றனால. இதுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நான் வந்து 3 இன்ச் எடுத்துக்கிறேன். பேக்கில் வந்து நான் வந்து 2.5 இன்ச் எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் வந்து 3 இன்ச்சு நீளத்துக்கு எடுத்துக்கோங்க. நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன் நம்ம வரைஞ்சிக்கலாம். பேக் வந்து 2.5லேருந்து 2 கூட எடுக்கலாம். பேக் வந்து நான் வந்து ஒரு நார்மல் ரவுண்டு தான் எடுக்க போகிறேன். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து நான் வரைஞ்சிக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு 1.5 இன்ச்சு 1 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து கர்வாக வந்து ஹார்ம் ஹோல் வந்து வரைஞ்சிக்கலாம். ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடுக்கு வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து மிட் பாயிண்ட் பார்த்துட்டு நம்ம வந்து வெயிஸ்ட் லென்த் வந்து எவ்வளோன்னு வைக்கணுன்னாக்கா, பாடியோட எவ்வளோ நம்ம அளவு எடுத்தோமோ அதை விட ஒரு 1/2 இன்ச் தான் நம்ம வந்து குறைச்சி வச்சுக்கணும். ஏன்னா குழந்தைங்களுக்கு வயிறு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் இப்போ வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து மேலே மார்க் பண்ணிவிட்டு நம்ம மிட் பாயிண்ட் பார்த்தோம் இல்லைங்களா, அதில் வந்து கர்வாக வரைஞ்சிக்கணும். அடுத்து வந்து ஷோல்டரில் ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு கிழிச்சிடலாம். இப்போ நாம் இதை வந்து கட் பண்ணிக்கலாம். பேக் ஹார்ம் ஹோல் வந்து அப்படியே கட் பண்ணிடலாம். கடைசியில் வந்து ஃப்ரண்ட் ஹார்ம் ஹோல் வந்து நம்ம கட் பண்ணலாம். ஷோல்டரும் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து கட் பண்ணிடலாம். முதல்ல இப்போ ஃப்ரண்ட் நெக் வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பேக் நெக் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் ஹார்ம் ஹோல் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம வந்து மெயின் கிளாத்தில் வந்து நம்ம லைனிங் கிளாத்தை போட்டுட்டு ஒரு 1/2 இன்ச்சோ இல்லை 3/4 இன்ச்சோ வந்து இடைவெளி விட்டு நம்ம வந்து கட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து தைக்கும்போது வந்து நமக்கு துணி வந்து குறையாமல் இருக்கும். நெக் மட்டும் நம்ம வந்து கட் பண்ணக்கூடாது. எப்போவுமே தச்சுட்டு தான் நம்ம வந்து நெக் கட் பண்ணணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதே மாதிரி. அடுத்து வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து லென்த் எவ்வளோ வேணுமோ நான் வந்து 4 இன்ச் வச்சுருக்கிறேன். நான் வந்து பஃப் ஸ்லீவ் வந்து தைக்க போகிறேன். இதுக்கு வந்து நீளத்தில் வந்து 4.75 இன்ச் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து வந்து 2.5 இன்ச் வந்து அகலத்தில் வந்து மார்க் பண்ணிக்கிட்டு ஒரு கோடு கிழிச்சிடலாம். இப்போ வந்து பஃப் ஸ்லீவ் வைக்கிறதுனால நம்ம ஒரு 3 இன்ச் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். அடுத்து ஒரு 1/2 இன்ச் வந்து கீழே வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு இங்கே 2.5 இன்ச் வந்து நம்ம சைடில் வந்து மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கோடு கிழிச்சிடலாம்.
இது பஃப் வைக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி கிராஸாக வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி கோடு கழிக்கிறோம். அடுத்து வந்து கை வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லீவை. இந்த மாதிரி தான் வரும். இது எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து பஃப் வைக்கிறதுக்காக, ஃப்ளீட் வைக்கிறதுக்காக. இப்போ வந்து நம்ம தைச்சிக்கலாம். நான் வந்து ஃப்ரண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு தைச்சிடுறேன். நம்ம வந்து மெயின் கிளாத்தில் வந்து லைனிங் கிளாத் வச்சுட்டு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து கழுத்தை முதல்ல தைச்சிடலாம். ஃப்ரண்ட் நெக் வந்து நான் ஃபஸ்ட்டு தைச்சிட்றேன். நீங்கள் வந்து ஒரு ஸ்டிச்சும் பண்ணலாம், இல்லைனா டபுள் ஸ்டிச்சும் பண்ணலாம். இப்போ நான் கழுத்து தைச்சிட்டு மெயின் கிளாத்தில் இப்போ தான் நான் வந்து நெக்கு வந்து கட் பண்ண போகிறேன். நெக்கை வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம திருப்பணும். உரங்களெல்லாம் ஒரு கட் கொடுத்துட்டு திருப்பினோம்னா நல்லா ஈஸியாக திருப்ப வரும். திருப்பிட்டு நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி நீங்கள் டிசைனில் கட் பண்ணீங்களோ அதே டிசைன் வந்து நமக்கு கிடைக்கும். நீங்கள் ரெண்டு ஸ்டிச்சும் பண்ணலாம். நான் ரெண்டு ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போது வந்து நம்ம வந்து லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் சேர்த்து எல்லா பக்கமும் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு துணி நகராமல் இருக்கும். இப்போ பேக்கில் பார்த்தீங்கனாக்கா கழுத்தோட நெக்கோட மிட் பாயிண்டில், அதாவது வந்து நடுவில் வந்து ஒரு ஸ்டிச் நம்ம போட்டுக்க போகிறோம். எதுக்குனாக்கா நம்ம கொக்கி வைக்க போகிறோம். அதுக்காக இப்போ கழுத்தை தைச்சிட்டே வந்துட்டு அப்படியே நடுவில் வந்து ஒரு கால் இன்ச்சுக்கு நாம் இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ பேக்கும் நம்ம தைச்சிட்டோம். தைச்சதுக்கப்புறமா இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணுறேன். கட் பண்ணும்போது இந்த நடுவில் ஸ்டிச் போட்டோம் இல்லைங்களா, அதை வந்து அப்படியே கட் பண்ணிடலாம். இது வந்து நமக்கு வந்து கொக்கி ஹூக் வைக்கிறதுக்காக. இதே போல் தான் படிமான தையல் போட்டுட்டு இப்போ இது வந்து நம்ம இந்த ரெண்டு இதையும் வந்து ஜாயின் பண்ண போகிறோம், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை. இப்போ வந்து நடுவில் மிட் பாயிண்ட் பார்த்துட்டு நம்ம வந்து டாட் பிடிச்சிக்கலாம். மேலே வந்து நான் ஒரு சீக்வன்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். ஒரு லேஸ் வச்சு நான் இந்த மாதிரி வந்து ஒரு டிசைனாக அதை வந்து வச்சு மேலே வச்சு தைக்க போகிறேன். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்களும் அதே மாதிரி பண்ணலாம். இப்போ ரெண்டு தீமு நம்ம வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிடலாம். இப்போ வந்து பஃப் ஸ்லீவ் வந்து எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃப்ளீட் பிடிச்சிக்கலாம். நான் வந்து மேலே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளீட் பிடிச்சிட்றேன். நீங்கள் வந்து பின் பண்ணிவிட்டு கூட தைக்கலாம். மேலே வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கீழே வந்து என்ன பண்ணால், ஆப்போசிட் சைடில் வந்து நம்ம இந்த ஃப்ளீட் பிடிக்கணும். இந்த மாதிரி பிடிச்சிட்டிங்கனாக்கா இது பாருங்கள் பஃப் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. அப்புறமா கீழே வந்து ஒரு துணி வந்து நம்ம கொடுத்து பைப்பிங் மாதிரி தைச்சி எடுத்துக்கணும். ஒரு முக்கால் இன்ச்சுக்கு நான் வந்து ஒரு துணி எடுத்து கீழே தைச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வச்சு முன்பக்கமாக பைப்பிங் மாதிரி நான் தைச்சி எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து நம்ம கை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். மிட் பாயிண்ட் பார்த்துட்டு நம்ம அப்படி வச்சோம் நம்ம வந்து தைக்கலாம், இல்லைனாக்கா நம்ம கை ஓரத்துலேருந்து அப்படியே வச்சு நம்ம தைச்சி கூட வந்துடலாம்.
உங்களுக்கு எப்படி வசதிப்படுதோ அது மாதிரி தேங்க இந்த மாதிரி தைச்சி எடுத்தீங்கன்னா இப்படி ஸ்லீவ் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து நான் வந்து கீழே ஃப்ராக் தைக்கிறதுக்கு லைனிங் கிளாத் எடுத்து அம்பர்லா டைப்பில் முதல்ல நான் இதை வந்து வெட்டி எடுத்துக்க போகிறேன். நம்மளுடைய வேஸ்ட் அளவு எவ்வளவோ, லென்த்து வந்து நமக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ, குழந்தைங்க வந்து எவ்வளோ ஹைட் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம லென்த் வச்சுக்கலாம். வேஸ்ட் அளவு எவ்வளோன்னு பார்த்துட்டு வச்சுட்டு இப்போ வந்து நாம் இங்கேருந்து அப்படியே அம்பர்லா டைப்பில் மார்க் பண்ணிவிட்டு, கிராஸாக மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெட்டி எடுத்துக்கலாம். இது வந்து லைனிங் கிளாத். நான் மெயின் கிளாத்தில் வந்து ப்ளீட் கொடுத்து தான் தைக்க போகிறேன். அடுத்து வந்து சைடில் வந்து நம்ம வந்து ஒரு ரோப் கொடுப்போம் இல்லைங்களா, அதுக்கு வந்து ஒரு 2-3 இன்ச் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ரோப் தைச்சி வச்சுக்கலாம். ஒரு 15-20 இன்ச் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு எவ்வளோ வந்து லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து நீளம் வச்சு எடுத்து தைச்சி எடுத்துக்கலாம். சைடில் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த ரோப் வந்து வச்சு தைச்சிடணும். கைக்கும் நான் வந்து இந்த சீக்வன்ஸ் கொடுக்க போகிறேன். ஸ்லீவில் வந்து கீழே வந்து நாம் இந்த மாதிரி வந்து லேஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அப்போ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து ஜாயின் பண்ணிடலாம். நம்ம கை அளவு எவ்வளவோ அந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணிடணும். ரெண்டு சைடும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து கீழே ஃப்ராக்குக்கு வந்து ப்ளீட் வச்சு தைக்க போகிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா. நம்மளுடைய வேஸ்ட் அளவு எவ்வளவோ அதை விட டபுள் இல்லைனா ட்ரிபிள், நமக்கு நிறைய ஃப்ளீட் வேணும்னா நிறைய ஃப்ளீட் வைக்கலாம். எந்த அளவுக்கு வேணுமோ துணி இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வச்சு ஃப்ளீட் வச்சு முதல்ல தைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ளீட் வச்சு தைச்சிட்டு ரெண்டு பக்கமும் சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணிடணும். இப்போ நான் வந்து ரெண்டு பக்கம் ஜாயின் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து லைனிங் கிளாத்து, அதுக்கு மேலே வந்து மெயின் கிளாத் வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு நம்ம இந்த பாடியோட சேர்த்து ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணிட்டு இப்படி திருப்பினீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு வந்துடும். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி இப்போ நம்ம வந்து பின் கூட பண்ணிவிட்டு நம்ம தைக்கலாம். துணி நகராமல் இருக்கணும்னா பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மெயின் கிளாத் வரும், அதுக்கப்புறமா லைனிங் கிளாத் வரும். அப்புறம் நம்ம தைச்சி முடித்ததுக்கப்புறம் லைனிங் கிளாத்தை வந்து கீழே வந்து 1.5 இன்ச்சுக்கு மடித்து தைச்சிக்கலாம். இப்போ லைனிங் கிளாத்தை நான் மடித்து தைச்சிக்க போகிறேன். மடித்து தைச்சிட்டு இப்போ வந்து மெயின் கிளாத்தில் நான் இதே சீக்வன்ஸை வந்து கீழே பாட்டமில் நான் கொடுக்க போகிறேன். உங்கக்கிட்ட என்ன லேஸ் இருக்கோ அதை வச்சு நீங்கள் தைச்சிக்கலாம், இல்லை லேஸ் இல்லைனா கூட ஓகே தான். இந்த லேஸை வந்து ரெண்டு பக்கமும் நான் தைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அழகான ஒரு ஃப்ராக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து 2 வயசு குழந்தைங்க தாராளமாக போடலாம். இப்போ வந்து நான் வந்து இந்த சைடில் வந்து கட் பண்ணியிருந்தேன், அதுக்கு வந்து கொக்கி வச்சு தைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், அழகான ஃப்ராக் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நான் இதே போல் உபயோகமான நிறைய வீடியோக்கள் போட இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் சந்தோஷமாக இருங்க, அன்பை பரிமாறுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.